இன்றைய தலைப்புச் செய்திகள். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் குடும்பத்தாரரை அலைக்கழித்தால் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவு. 4 சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்துவதற்கான தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு எஸ்டேட் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷின் குடும்பத்தினரிடம் தனிப்படை போலீசார் 2வது நாளாக விசாரணை. ஆன்லைனில் பழைய நாணயங்களை விற்கப் போய் 50,000 இழந்த கல்லூரி மாணவி சைபர் கிரைமில் புகார். அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தவுள்ள தேர்வுகள் குறித்து நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் விளாதிமிர் புடின் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கியது மாநில தேர்தல் ஆணையம். அஜித்தின் வலிமை படத்தில் வில்லனாக நடித்துள்ள நடிகர் கார்த்திகேயாவின் புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. ஆப்கானிஸ்தானில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை ஒளிபரப்பு செய்ய தலிபான்கள் தடை. மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன். பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் உள்பட பல முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ஆபாச வீடியோக்களை 9 கோடி ரூபாய்க்கு விற்க திட்டமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹112 உயர்ந்து ₹34,992 விற்பனை. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு பள்ளியில் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி நவீன கழிப்பிடம் கட்டாததால் அதனை திறந்து வைக்காமல் ஒப்பந்ததாரரை எச்சரித்து MP செந்தில்குமார் திரும்பிச் சென்றார். புதுச்சேரியில் ராஜ்யசபா MP சீட் யாருக்கு என இழுபறி நீடிக்கும் நிலையில் ஆளுநருடன் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த 14 ஆண்டுகள் இல்லாத அளவு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கனடாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி 3வது முறையாக வெற்றி.